ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கா சமையல். இன்றைக்கி நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம். வாங்க, எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து மீன் வறுக்கிறதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையா பார்த்தீங்கன்னாக்கா, தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் ஒரு நாலு, கொஞ்சம் பொடி மஞ்சள் பொடி, ப்ளெயின் ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு, கொஞ்சோண்டு கார்ன் பவுடர். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாமா? ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். அடுத்து இதில் மிளகாய் பொடி மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். கார்ன் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கலாம். இதை போய் பறைச்சிட்டு வந்துடுறேன். மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஃபிஷ்ஷை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் அது மாதிரி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து வேறு ஒரு மசாலா போட்டு பார்க்கலாம். நம்ம ஃபிஷ் எடுத்து பவுலில் போட்டுக்கோங்க. அதில் பார்த்தீங்கனாக்கா, நான் இதில் வந்து மஞ்சள் பொடி, குழம்பு மிளகா பொடி, உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது மாதிரி சைடில் ஸ்லைஸ்லாம் போட்டு, ஸ்லைஸ் போட்டு அதில் நல்லா மசாலாலாம் தடவினீங்கனாக்கா, பொரிக்கும் போது நல்லா மசாலாலாம் இறங்கி நல்லாயிருக்கும் உங்கள் ஃபிஷ்ஷுக்கு. அது மாதிரி ரெண்டு சைடுமே போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா சோக் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மீன் பொரிக்கலாம். சூடாயிடுச்சு பேன், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் ஃபிஷ் வச்சிடலாம். சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. இப்போ இதை திருப்பிக்கலாம். இப்போ இதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். சிம்லியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா அக்கா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.